அரச அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நடவடிக்கை. நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் ஆன்லைன் விசா புதிய திட்டம். ரணிலுக்கே மக்களின் பெரும்பான்மை ஆதரவு, ராஜாங்க அமைச்சரின் கணிப்பு. புற்றுநோயுடன் போராடிய மாணவி மரணம், கனடாவிலிருந்து இலங்கை திரும்பிய நிலையில் சோகம். யாழில் கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த பெண். கொழும்பில் இரவு பயங்கர சம்பவம், இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. பாரிய கடனில் தவிக்கும் இலங்கை மக்கள். யாழில் கொடூர சம்பவம், தந்தையின் தலையில் பயங்கரமாக தாக்கிய பிரபல ஆசிரியர். அரச அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை 2025 ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல வேண்டும் எனவும், நாட்டில் ஸ்திரமற்ற நிலை ஏற்படும் போது அது நேரடியாக மக்களை பாதிப்பதனால் இந்த நாட்டுக்கு நிலையான அரசாங்கம் தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பொது தேர்தலை நடத்தலாம் எனவும், அரசியலமைப்பிற்கு புறம்பாக செயற்பட்டு தேர்தலை ஒத்திவைக்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவும், அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2022 ஆண்டு மே மாதம் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை நாம் அனைவரும் புரிந்து கொண்டதாகவும், மக்கள் வீதிகளில் எரிபொருள் வரிசை மற்றும் எரிவாயு வரிசையில் நின்று கொண்டிருந்ததுடன் நிதி பிரச்சினைகளால் நாங்கள் எதிர்கொண்ட சூழ்நிலையை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வேறு சில நாடுகளின் ஊழியர்களின் சம்பளம் கூட குறைக்கப்பட்ட போதிலும் அரசு அதை செய்யவில்லை எனவும், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த சம்பள பிரச்சினைகளை ஆராய ஜனாதிபதி குழு நியமிக்கப்பட்ட போதிலும், தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சம்பள முரண்பாட்டை 2025 ஆண்டின் ஜனவரிக்குள் தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை வழங்குமாறு கூறியுள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் விசா வழங்கும் வகையில் விமான நிலையத்தில் உருவாக்கப்பட உள்ள புதிய முறைகளினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக ரணவக்க, ரவுஹக்கி மற்றும் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்சநீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த விசா முறைமையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும், இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட ரீதியில் இந்த மனுக்களை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர். குடிபரப்பு, குடியகல்வு கட்டுப்பாட்டாளர், சுற்றுலாத்துறை அமைச்சர், சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆன்லைன் விசா நடைமுறையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் விசா குறித்த கொடுக்கல் வாங்கல் மத்திய வங்கி மோசடியை விடவும் 100 மடங்கு பாரியளவிலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஒரு சுற்றுலா பயணியிடம் $25 அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள், இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்ள $100 செலுத்தப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குகிறது என அவர் தெரிவித்துள்ளார். சிறு நிறுவனம் ஒன்று பாரிய அளவில் இந்த விசா முறையினால் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட நாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் மீட்கப்பட்டுள்ளது.
அதற்கு நாங்கள் எமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் நட்டமடையும் நிலையை தவிர்த்து லாபம் ஈட்டும் நிலைக்கு வந்துள்ளன. உலகில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள ஏனைய நாடுகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை எட்டவில்லை. இந்த ஸ்திரத்தன்மையை பேணுகின்ற அதேவேளை பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். மேலும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரி திருத்தங்கள் குறித்தும் மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் அந்த முடிவுகளின் நன்மைகளை மக்கள் பெறும்போது அந்த எதிர்ப்பு மறைந்துவிடும். உலகில் உள்ள ஏனைய நாடுகள் நம் நாட்டை விட அதிக சதவீத வரிகளை வசூலிக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த நெருக்கடியின் போது மக்களிடம் பணம் இருந்தது, ஆனால் வாங்குவதற்கு பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் தற்போது அவ்வாறான நிலை இல்லை. எனினும் 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் நிலைமையை நாம் யாரும் மறந்துவிடவில்லை. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எமது ஆதரவை வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் கான்கார்டியா பல்கலைக்கழகத்தின் கணித பிரிவில் தத்துவவியல் முதுகலை பயின்று வந்த இலங்கை மாணவி கடுமையான புற்றுநோயுடன் போராடிய நிலையில் உயிரிழந்துள்ளார். குருநாகல் திரட்டியாவ மல்லவப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய WM மாஷா விஜயசிங்க என்ற திருமணமான பட்டதாரி மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனடாவின் கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்த அவர் கடுமையான வயிற்று புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த மாணவி தனது கணவருடன் இலங்கைக்கு வந்து புற்றுநோய்க்கு இலங்கையில் சிகிச்சை பெற்ற நிலையிலேயே உயிரிழந்துள்ளார். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி மாணவியும் அதே சமயம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். மேலதிக கல்விக்காக கனடா சென்றதாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வாகனம் ஒன்று மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் நிச்சாமம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை மானிப்பாய் போலீசார் வாகனம் செலுத்தி சென்ற சாரதியை விட்டுவிட்டு வீதியில் சென்ற வேறொருவரை கைது செய்து வைத்திருந்ததால் அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட் பாஸில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 31 வயதான நபரொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டின் 22% வீட்டு அலகுகள் கடனில் இருப்பதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த தகவல் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் குறித்த குடும்ப அலகு கணக்கெடுப்பின் 2023 அறிக்கையின்படி வெளியாகியுள்ளது. 3 வயதிற்கும் 21 வயதிற்கும் இடைப்பட்டவர்களில் 54.9% பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 93.5% பாதிப்பை குறைப்பதற்கான உத்திகளை கையாண்டுள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் காரணமாக 15 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 14.2% பேர் மார்ச் 2022 முதல் வேலையை இழந்துள்ளனர். மேலும் ஆண்களின் சதவீதம் பெண்களை விட அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் இலங்கையின் மொத்த வீட்டு அலகுகளின் 91% சராசரி மாதாந்த செலவு அதிகரித்துள்ளதுடன் மொத்த சனத்தொகையில் 7% தமது சுகாதார சிகிச்சை முறையை மாற்றியமைத்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சையை மாற்றுவதற்கான காரணங்கள் குறித்து 81.7% பேர் தங்களிடம் போதுமான பணம் இல்லை என்று கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் வசித்து வரும் பிரபல பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது தந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த தந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நடவடிக்கை. நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் ஆன்லைன் விசா புதிய திட்டம். ரணிலுக்கே மக்களின் பெரும்பான்மை ஆதரவு ராஜாங்க அமைச்சரின் கணிப்பு.
புற்றுநோயுடன் போராடிய மாணவி மரணம், கனடாவிலிருந்து இலங்கை திரும்பிய நிலையில் சோகம். யாழில் கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த பெண். கொழும்பில் இரவு பயங்கர சம்பவம், இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. பாரிய கடனில் தவிக்கும் இலங்கை மக்கள். யாழில் கொடூர சம்பவம், தந்தையின் தலையில் பயங்கரமாக தாக்கிய பிரபல ஆசிரியர். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.